ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நாம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு வெஜிடபிள் குருமா பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் மிக்சட் வெஜிடபிள் 2 கப்பு எடுத்திருக்கேன். இதில் 1 கப்பு வந்து பீன்ஸ், கேரட், கார்ன், அப்புறம் பச்சை பட்டாணி எல்லாம் இருக்குங்க. இது போக 1 கப்பு வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி எல்லாமே ஃப்ரோசன் வெஜிடபிள் போட்டிருக்கேன். நாங்கள் இந்த கோவிட் டைமில் ஃப்ரோசன் வெஜிடபிள் இருக்கட்டும்னு சொல்லி வாங்கி வச்சோம். இப்போ வாங்கும்போது தெரியாமல் வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து வெட்டுனது, பெருசாக வெட்டுனது வாங்காமல் சின்ன சின்னதாக வந்து காலிஃப்ளவர் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை தெரியாமல் வாங்கிட்டோம். அதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அப்படியே தாளிக்கு இருக்க என்னென்ன வேணுமோ அதையும் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. என்னோடய தக்காளி பெருசாக இருக்குது, நான் அளவாக கட் பண்ணிப்பேன். இப்போது தக்காளியும் வெங்காயமும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி அதிகமாக போயிடுச்சுன்னா தக்காளி குருமா மாதிரி ஆயிரும். அதனால் நான் அளவாக 1 மீடியம் சைஸ் வெங்காயமும் தக்காளியும் அளவுக்கு வெட்டிக்கிறேன். அது போக அரைக்கிறதுக்கான பொருள்களையும் அப்படியே பார்த்துடலாம். 1 மிக்சி ஜாரில் வந்து நீங்கள் 1/2 கப் தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 கப் முந்திரியும், 1 ஸ்பூன் கசகசாவையும் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருங்க. நல்லா ஊறட்டும், அப்போ தான் வந்து மை போல் அந்த தேங்காய் துருவல் வந்து அரையும். 1 சின்ன கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலரும் கொடுக்கும், மணமும் கொடுக்கும். இப்போ 1 வாணலியில் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளிச்சுக்கோங்க. கூடவே 1 பட்டை, 2 கிராம்பு அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் வந்து என்னோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே அதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இன்றைக்கி யூஸ் பண்ணலை. அப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், மிளகாய் போட்டு கண்ணாடி பதத்துக்கு வணக்கிக்கலாம். எப்போவுமே வணக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வணங்கும். இது கண்ணாடி பதம் வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. நம்ம வந்து ப்ரௌனாக வணக்கணுங்கிறது அவசியம் இல்லை, ஆனால் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜுக்கு முன்னால் நல்லா வணக்கிக்கலாம். அப்போ தான் இந்த ஹோட்டல் குருமாலியெல்லாம் அந்த கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் தெரியுங்களா, அந்த ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வணங்கின உடனே நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் போட்டுடலாம். இது நல்லா வணங்குறதுக்காக நம்ம தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் இப்போவே போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, இதெல்லாம் போட்டு தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வணக்கணுங்க. இது வணங்கினோன்னே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம காய்கறி வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து உள்ளே போட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றி மூடி வேக வைக்க போகிறோம். அதுக்குள்ளே அந்த காய்கறி வேகிறதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சிக்கலாம். இப்போது இதுலேயுங்க நம்ம வந்து பட்டை 4 கிராம்பு போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் என்கிட்ட கரம் மசாலா பவுடர் இருக்கிறதுனால நான் இதில் வந்து அரைக்கலை. நீங்கள் கரம் மசாலா பவுடர் இல்லாட்டினா இதில் 1 பட்டையும் 4 கிராம்பும் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம காயும் நல்லா வெந்துட்டு வருதுங்க. எப்போவுமே தேவையான அளவு உப்பு போட்டு வேக வைங்க. காய்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வேகணும். அதனால் உங்களுக்கு வாணலியில் வேக வைக்க முடியலன்னா நீங்கள் குக்கரில் கூட இதை பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காய் வந்து நல்லா மசிய வணங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் மசியில் வந்து உள்ளே போட்டுடலாம். இதுக்கு வந்து மிக்சியை வந்து நல்லா கழுவி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஏன்னா இட்லி தோசைனா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே சப்பாத்தி இல்லை பூரினா வந்து கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே 1/2 டம்ளரோ 3/4 டம்ளரோ அதிகமாகவே ஊற்றலாம். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆயிரும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். உப்பை கண்டிப்பாக சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு இல்லாமல் வெந்துருச்சுன்னா காய்கள் வந்து டேஸ்ட்டாக இருக்காது, அதனால் அதை சரி பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்த உடனே நம்ம டேஸ்டியான வெஜ் குருமா ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி டேஸ்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்பவும் போல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.